அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இயேசுவின் பலியினால் என்று சொல்லத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக தான் உண்மையில சொன்ன போனா ஒரு நீதியற்ற நிலைமை இல்லை. ஒரு குற்றமும் செய்யாத அவர் தன்னை இந்த சிலுவை மரணத்திற்கு தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா உலகத்திலே நீதி அவருக்கு கிடைக்கல. நீதி உலகத்தில் அன்னைக்கு இருந்த அரசாங்கம், ரோம அரசாங்கம் நீதி செய்திருக்கும் என்றால் அவரை சிலுவைக்கு அனுப்பியிருக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு பின்னணியில தேவனுக்கு ஒரு நீதி இருக்கிறது. என்ன நீதி? இந்த எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு ஒருவர் பலியாக வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவ நீதிக்கு இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து அந்த பயங்கர தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. சோ அந்த கீழ்ப்படிதல் தான், இந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல், அது வந்து அநேகருக்கு அநேக தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு. இவன் பாவி, அவள் பாவி என்று சொல்லப்பட்ட இடத்துல இவன் நீதிமான், இவள் நீதிமாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்ததென்றால் அந்த இயேசு என்கிற ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல், மனுஷகுமாரனுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இயேசுவின் இரத்தத்தால் இந்த சிலுவை பலியிலே, இயேசுவின் பலியிலே முதலாவது இயேசுவின் கீழ்ப்படிதலினால் அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினால், இரத்தத்தினால். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு 10 குறிப்புகளை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். என்னென்றால் இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அநேக நன்மைகளை நமது வாழ்வில் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தை தாம் இந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் பாதம் பண்ணும் பொழுது இயேசுவின் இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு வந்த அருமையான பல காரியங்கள். ஒன்று கொரிந்தியர் 11:25 சொல்லுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப முதலாவது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டது. ஆமென். அவர் இரத்தம் சிந்தினதுனால வந்த ஒரு பெரிய நன்மை, ஒரு புதிய உடன்படிக்கை அந்த இரத்தத்தினாலே செய்யப்பட்டது. ஆமென். ஆண்டவர் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், மோசே மூலமாய் இஸ்ரவேலரோடு சீனாய் மலையிலே உடன்படிக்கை பண்ணினார். அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமான ஒரு விசேஷித்த ஒரு புதிய உடன்படிக்கை இயேசுவின் சிலுவை மூலமாக நம்ம எல்லாருக்கும் அமைத்து தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இது ஒரு புதிய உடன்படிக்கை, இது ஒரு புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. பைபிள்ல கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லுவது இதுதான். இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆதாம் தொடங்கி மோசே மட்டும் ஆண்டவர் செய்த எல்லா உடன்படிக்கைகளும் இருக்கிறது. ஆனால் இது அவர் தம்முடைய குமாரனையே மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு அனுப்பி அவரையே சிலுவையில் ஏறும்படி செய்து அவருடைய இரத்தத்தை சிந்தும்படி செய்து அந்த இரத்தத்தின் மூலமாக இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அதுதான் இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த புதிய உடன்படிக்கை ரொம்ப எளிதானது. பழைய உடன்படிக்கையில் எப்பொழுதுமே மனுஷர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு மிருகங்களை பறவைகளை பலி செலுத்துவதும் பல கர்ம கிரியைகள் செய்வது, பாரம்பரியமாய் சில சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவது என்று பயங்கரமான கஷ்டங்கள் மனிதனுக்கு உண்டு. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றாலே அவ்வளவு கஷ்டங்கள் உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே ரொம்ப எளிதாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா கிருபாசன தண்டையில வாங்கன்றார், துதி செலுத்துங்கன்னு சொல்றார், என்னை நோக்கி நேரடியாய் கூப்பிடுன்னு சொல்றார். என்ன ஆச்சரியம்,
என்னிடத்திலும் பாவத்தை அறிக்கையுடன் சொல்றார். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். நீ இந்த புதிய ஏற்பாட்டின் படி புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு உத்தமமாய் வாழ்வாய் என்றால் நீ என்னாலும் என்னோடு கூட இருக்கும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். புதிய உடன்படிக்கை எளிதானது. புதிய உடன்படிக்கை மிகப்பெரிய மகிமையை நமக்கு தருகின்றது. அல்லேலூயா. ஏன்னா புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்ட நாம் தான் இயேசு கிறிஸ்துவின் மடவாட்டி கூட்டம். அல்லேலூயா. எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருக்கிற பாக்கியத்தை பெறுகிற கூட்டம். மனவாட்டின் சொன்ன எப்போதும் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நிறைய மகிமையான அனுபவங்கள் நமக்கு வழி திறந்திருக்கிறது. அதே வேளையில அது கை கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் ரொம்ப எளிதானதாக இருக்கிறது. அல்லேலூயா. சோ இந்த புதிய உடன்படிக்கை இயேசு சிலுவையில் அந்த பலியிலே தன்னுடைய இரத்தத்தை ஊற்றித்தான் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த ரசத்தை பானம் பண்ணும் பொழுது அந்த நினைவு வரணும். இயேசு தன் இரத்தத்தை சிலுவையில் சிந்தினதுனால தான் இன்னைக்கு நான் எளிய நிலையில் பாவத்தை அறிக்கை செய்து நான் ஒரு பாவின்னு இயேசுட்ட சொல்லி ஒப்புக்கொண்டு இயேசுடத்திலிருந்து வருகிற பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய இந்த மாம்ச சரீரத்திலேயே அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஞான ஸ்நானத்திலே அவரே இயேசுவே என்னோடு கைப்பிடித்து உடன்படிக்க செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை கவனிக்கிறது யாரு? ப்ரைஸ் தி லார்ட். துண்டு பேப்பர்லாம் இங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது. இந்த தம்பி ஆண்ட்ரூ, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு பெரிய அழகான ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு நமக்காக உண்டு பண்ணி தந்திருக்கிறார். இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தால் உண்டான அடுத்த நன்மை, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்கனவே அவருடைய கீழ்ப்படிதலினாலே என்றும் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதலினால தான் அவர் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நாம் நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், சிம்பிளா சொல்றேன். ஆண்டவர் பிதாவானவர் பரலோகத்திலிருந்து மனுஷனை பார்க்கும்போது இவன் பாவி, இவள் பாவி என்று அவருடைய நீதியின் கண்கள் பார்க்கிறது. அப்போ நமக்கு பரலோகத்துக்கு முன்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய பட்டம் பாவி. ஆனா இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு யார் யார் அந்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வந்து விட்டோமோ, இப்ப நம்ம இரத்தத்துக்குள்ள நிக்கிறோம், இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அப்போ பிதாவானவர் பார்க்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நம்ம நிக்கிறத பார்க்கும்போது, இவன் நீதிமான், இவள் நீதிமான். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். அப்ப அந்த இயேசுவின் இரத்தத்துக்குள் வராத மக்கள் பிதாவானவருடைய பார்வையிலே இன்றும் பாவிகள். ஆமென். அப்ப பாவிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரத்தம் சிந்துதலினாலே, அந்த இரத்தத்தினால் நாம மீட்கப்பட்ட பிறகு நம்மை இப்பொழுது தேவன் பார்க்கும் பொழுது அந்த இரத்தத்துக்குள்ளே பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இரத்தம் தான் நமக்கு ஒரு நீதிகரிப்பை செஞ்சிட்டு, ஒரு பாவி என்கிற பெயரை மாத்தி ஆண்டவருடைய பார்வையிலே நம்மளை ஒரு நீதிமான் அப்படின்னு ஆக்குனது அந்த இயேசு அன்றைக்கு சிந்தின ரத்தம். அல்லேலூயா. சோ இந்த இரத்த சிந்தப்பட்டதுனால இயேசுவின் அந்த பலியிலே, அந்த இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதுனால மிக மிக பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதன் மேல்தான் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு நிற்கிறது. ஆமென். இதன் மேல்தான் நம்முடைய நித்திய ஜீவன் நிற்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த சத்தியத்தை நன்றாக நாம் புரிந்து கர்த்தருடைய பந்தி எடுக்கணும். அல்லேலூயா. சோ ரெண்டாவது, இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். மூன்றாவது பாருங்கள், 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு அல்லேலூயா. இப்ப இங்க அவருடைய இரத்தம் பாவங்களை நீக்கும் என்று சொல்லியிருக்கு. அது உடன்படிக்கை பண்ணின இரத்தம், அது நீதிமான் ஆக்குகிற இரத்தம், அது பாவங்களை நீக்குகிற இரத்தம். ஒரு பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கு, தேவனுக்கு எதிரடையானது, மீறுதல், கீழ்ப்படியாமை, அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பேர் தான் பாவம். தேவனுடைய பிரியத்துக்கு அல்லாமல் இருக்கிறான், தேவனுடைய திட்டத்திற்கு இல்லாதவனாய் காணப்படுகிறான். அவன் பாவி, அவனுக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது. பாவம் எப்ப குடியேறிச்சு? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். பிறக்கும் பொழுதே பாவம் மனிதனுக்குள் குடியேறி விட்டது. ஏன்னா அது ஆதாமின் பாவம், சந்ததி சந்ததியாய் வந்து கொண்டே இருக்கிறது. எந்த பிள்ளை எங்க பிறந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பாவம் குடியிருக்கிறது. ஆனா அந்த பாவத்தை அந்த ஆத்மாவை விட்டு நீக்கக்கூடிய ஒரு வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. வேற எதை வச்சும் அந்த பாவத்தை நீக்க முடியாது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிற, எப்படி செய்வ? என்னைக்கு செய்து முடிப்பாய்? நினைத்துப்பார். நீ செய்த பாவம் எல்லாம் உள்ள உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? யாருக்கெல்லாம் நீ தீமை செய்த அவனுக்கு நினைவில் இருக்கா? அதையெல்லாம் போய் நீ சரி கட்டி விடுவாயா? ஒரு நாளும் முடியாது. அதனால தான் அந்த பாவத்தை நீக்குகிறதுக்கு இயேசு பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. நீ செய்கிற கர்ம கிரியைகளால் உன்னுடைய அந்த பிராயச்சித்தம் நினைக்கிறியே, பரிகாரம் நினைக்கிறியே, இந்த பரிகாரங்களால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீ கொடுக்கிற பலி, மிருகத்தின் பலி, பறவையின் பலி, கொஞ்சம் பொருட்களை கொண்டு வச்சு பலி செலுத்துறது, கொஞ்சம் பணம் எல்லாம் செலுத்தி என்னென்னமோ பரிகாரம் பண்ணுகிறாய், இந்த பரிகாரம் ஒன்று நிக்காது. பாவத்தை போக்க ஒரே பரிகாரம் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அது எனக்காகவும் உனக்காகவும் ஏற்கனவே சிந்தப்பட்டு விட்டது. ஆமென். அதை நீ விசுவாசித்தால் போதும், அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதத்திற்குள் நீ கடந்து வந்தால் போதும். அல்லேலூயா. ஆகவே பாவத்தை நீக்கணும்னா இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த புண்ணிய கிரியைகள் செய்தாலும் பாவம் நீங்க முடியாது. நீங்க யார்கிட்ட போய் என்ன செய்தாலும் பாவம் நீங்காது. உங்க ரத்தத்தை நீங்களே கசையடி அடிச்சு சிந்தினாலும் உங்க பாவம் நீங்காது. நீங்க முள்ளுக்கு மேல படுத்து கிடந்தாலும், முள் படுக்கையில் போய் படுத்தாலும் உங்க பாவம் நீங்காது. எந்த மலைக்கு மேல தவழ்ந்து கொண்டு ஏறி சென்றாலும் உங்க பாவம் நீங்காது. எந்த கடல்ல, எந்த ஆற்றுல நீங்க எத்தனை தடவை முங்கி எழும்பினாலும் உங்க பாவம் நீங்காது. உன் பாவம் நீக்கப்பட வேண்டும் என்றால் அது இயேசுவின் இரத்தத்தால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. இந்த எளிய ஒரு நற்செய்தி, இதை உன் உள்ளத்தில் நீ இடம் கொடுத்தால் அன்றைக்கு சிந்தப்பட்ட அதே ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அந்த உடன்படிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். இயேசுவின் வருகை மட்டும் இந்த உடன்படிக்கை நிலுவையில் இருக்கும். ஆகவே சகோதரனே, சகோதரியே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உன் ஆத்மாவிலிருந்து பாவம் நீக்கப்பட்டிருக்கிறதா? அந்த பாவம் நீக்கப்படாவிட்டால், அந்த ஆத்மாவுக்குள் அந்த பாவம் இருந்தா உன்னை கொண்டு நரகத்துல தான் சேர்க்கும், அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல தான் போய் சேர வேண்டும். பைபிள் தெளிவா சொல்லுது. ஆகவே ஒரே ஒரு வாழ்க்கை வீணடித்து போடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை வம்பாக அக்கினி கடல்ல போய் முடிகிறதுக்கு இடம் வச்சிடக்கூடாது. நமக்கு எளிதான வழி, இயேசுவே தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரத்தத்தை நீ விசுவாசி, உனக்கு ஒரு ஒரு மிருகத்துடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கிற, இது பாவத்தை மன்னிக்கும். அந்த பறவையை வெட்டி பலி செலுத்தினா பாவத்தை மன்னிக்கும். இப்படி விசுவாசம் வைக்கிறியே, ஆனால் உனக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மாறி அவர் தன்னுடைய பரிசுத்தம் உள்ள பாவமற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த பாவமற்ற ரத்தம் மட்டுமே பாவத்தை நீக்க முடியும். அல்லேலூயா. சோ பாவங்களை நீக்கும் ரத்தம், உடன்படிக்கை பண்ணின ரத்தம், நீதிமான் ஆக்கும் ரத்தம், பாவத்தை நீக்கும் ரத்தம். ஹல்லேலூயா. நாலாவது பாருங்கள், 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத
மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. மீட்பு, மீட்பு, மீட்பு உண்டாகிறது இயேசுவின் இரத்தத்தால். மீட்பு, ரெண்டு வசனங்களை கூட சொல்லுகிறேன். கொலோசேயர் 1:14, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, மீட்பு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 3 வசனங்களும் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு ரிடம்ஷன், ஒரு சால்வேஷன் நமக்கு கிடைத்திருக்கிறது. மீட்பு, மீட்புன்னா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டவனை மீட்கிறது. அப்போ நம்ம என்ன சிக்கல்ல மாட்டினோம்? பெரிய சிக்கல், பாவ சிக்கல், பெரிய சிக்கல், தேவனுக்கு எதிராளியாய் மாறிவிட்ட சிக்கல், பெரிய இது, நம்ம தேவனை விட்டு விலகி போன பரிதாபமான சிக்கல். இந்த பாவ சிக்கல்லிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கு இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ஏன்னா பாவம் சும்மா விடாது, சிக்கனவனை விடவே செய்யாது, பயங்கரமான கண்ணியாக்கும். ஏன்னா பாவத்துக்கு பின்னால இருக்கிறது இந்த வலு சொற்பமாகிய பிசாசு, அவனுடைய எல்லா பிசாசுகளுடைய முழு வல்லம் அதுக்கு பின்னால இருக்குது. அல்லேலூயா. அவனுடைய, அதாவது தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்கல்ல, அப்போ தூண்டில் ஒரு எரை வைப்பாங்கல்ல மீனுக்கு, மீனை ஏமாத்தி பிடிக்கிறதுக்கு. அந்த அதை மாதிரி பிசாசு வச்சிருக்கிற எரை தான் பாவம். அந்த இறைய அவன் காட்டி அந்த இறைய கவ்வுனவனை அப்படி பிடிச்சிக்கிறான். அல்லேலூயா. இதுதான் விஷயம். பாவம் என்பது பிசாசினுடைய கண்ணி. இப்போ ஏவாளை அவன் முதலாவது விழத்தள்ளும் பொழுது அவன் போய் என்ன செய்யறான்? தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம போகிறதற்குள்ள அந்த ஆலோசனைகளை அவன் ஊட்டி விடுறான். அவன் தான் அந்த பாவத்தை கொண்டு அவளுக்குள்ள ஊட்டுறான். ஊட்டி, நீ வந்து இதை சாப்பிட்டியன்னா கண்ணு திறந்துரும் பார்த்துக்க, அப்போ நீ தேவனை போல ஆயிருவ அப்படின்னு ஒரு பெருமை, நினைக்க கூடாத ஒரு பெருமையை நினைக்க வைக்கிறான். அவளும் அந்த வார்த்தையை கேட்டப்புறம் அந்த வார்த்தை அவளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுல தான் அவ பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டா, கீழ்ப்படியாம பண்ணிட்டா, மீறி போயிட்டா ஆண்டவருடைய வார்த்தையை, பாவம். சோ இப்படித்தான் பாவத்திலே மக்கள் சிக்கி கிடக்கிறார்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது கஷ்டம். பாவக்கிரியைகள் ஒவ்வொன்றையும் பாருங்க, அப்படிதான் இருக்கும். வேசித்தனம், விபச்சாரம், அதுல சிக்கனம் விடுதலையாக முடியுமா? விடுதலையாக முடியாது. கண்ணின் பல, கண்ணினால கெட்ட காட்சிகள் பார்க்கிறது, அதுல சிக்கனமும் விடுதலையாக முடியுமா? முடியாது. போதையினால் தன் சரீரத்தை கெடுக்கிற பாவம், அந்த போதைக்குள்ள போனவர் தானா விடுதலையாகி வர முடியுமா? முடியாது. இப்படி எந்த ஒரு பாவத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. அடுத்தவன் அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, துன்மார்க்கம் பண்றது, இப்படி பழகின ஆட்கள் அதுலேருந்து தானாக விடுதலை பெற முடியாது. அவங்க நல்ல தீர்மானம் எடுப்பாங்க, இனி இன்னையிலிருந்து ஒரு தப்பும் செய்யக்கூடாது. 2 நாள் தாக்கு பிடிக்கும், 3 நாள் எல்லாம் சேர்த்து பழையபடி செய்வார்கள். ஏன்னா அந்த பாவத்தில் சிக்கினவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியும். அவனுக்கு ஒரு மீட்பு தேவை, அவனை தூக்கி எடுக்கணும். அல்லேலூயா. குளத்தில் விழுந்துட்டான், அவன் தானாக தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அவனை மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர் அங்க போகணும், ஒரு ஆள் அங்க குதிக்கணும், நீச்சல் தெரிந்த ஆள் குதிக்கணும், குதிச்சு அவனை பிடிச்சு கரை சேர்க்கணும், அதுதான் மீட்பு. அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல பல மதங்கள், மார்க்கங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய புக்கெல்லாம் அந்த மத புக்குகள் இருக்கிறது இல்லையா, அந்த மத புக்குகளை வச்சு ஓயாம போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போதனைகள் அத்தனை என்ன சொல்லும்னா, குளத்துல விழுந்தவனுக்கு கரையில நின்று இப்படி நீச்சல் போடு, அப்படி நீச்சல் போடு, கைய அங்க அடி, காலை இங்க வீசு, இதுதான் இந்த மத பிரச்சார மதங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் போதனைகளும். அவன் தத்தளிச்சுட்டு கிடக்கான், பாவத்துல சிக்கி தவிக்கிறான். அவன்கிட்ட நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொன்னா அவன் ஏதாவது செய்துக்கிடுவானா? குளத்துல விழுந்த ஆளுகளுக்கு தெரியும், நான் விழுந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், ஆத்துலையும் விழுந்திருக்கேன், குளத்துலையும்
குழந்தைக்கு ரெண்டு தடவையும் கர்த்தர் ரெண்டு பேரை கொண்டு வந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தெரியும் நமக்கு தண்ணி குடிச்சு கிடக்கும் பொழுது எந்த பிரசங்கம் கேட்டாலும் மண்டையில் என்ன செய்யாது, ஏறாது, ஒன்றும் நடக்காது. அதுதான் பாவியின் நிலைமை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவன் பாவத்தில் முழுகிவிட்டான், தத்தளிக்கிறான். அப்போ அவனுக்கு இப்போ பிரசங்கம் அல்ல தேவை, அவனுக்கு என்ன தேவை, மீட்பு தேவை. அல்லேலூயா. அந்த மீட்பை கொடுக்க வந்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்திலே மற்ற மத தலைவர்கள், மதத்தை தோற்றுவித்தவர்கள், மதத்திலே போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் செய்யக்கூடியது, எப்பா இப்படி வாழ்ந்தா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா உனக்கு நன்மை கிடைக்கும், அந்த மாதிரி நீ ஒருத்தருக்கும் தீமை செய்யாம இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அதை பண்ணு, நீ ஜபம் பண்ணிட்டா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், தவம் பண்ணு, உபவாசம் பண்ணு, இத்தனை நாள் உண்ணாவிரதம் இரு, எல்லாம் சொல்லலாம், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ அவர் வந்தார், வெறும் பிரசங்கத்தோடு நிறுத்தல, பிரசங்கத்துல வழிய காட்டினார், ஆனா சிலுவையில ஏறி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய மீட்புக்காக தன்னையே இந்து தன் பரிசுத்த இரத்தத்தை ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. He gave his blood as the ransom. அதாவது ஒரு ஈடு கொடுத்த மாதிரி ரத்தத்தை கொடுத்து தான் நம்மளெல்லாம் மீட்டெடுத்தார். கடன்காரன் கையில் சிக்கியாச்சு, அவன் விடமாட்டான், கடன் அடைத்து தீர்க்க அளவுக்கு அவன் விடமாட்டான். அப்போ இன்னொருத்தையும் போகிறான், சரியப்பா அவனை விடு, இந்த கடனை நான் அடைக்கிறேன், அவனை விடு, முடிஞ்சு போச்சு. அப்போ கடன் அவனுக்கு அடைச்சாச்சு, அவன் விட்டுறான், இவனை விடுதலை பெறுகிறான். இதே மாதிரி தான் இந்த பாவத்துக்கான எல்லா கடன்களையும் இயேசு சிலுவையிலே தன் இரத்தத்தை ஈடாக கொடுத்து, இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டிருக்கிறார். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, இயேசு ஒருவர் தவிர நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க யாரும் கிடையாது. ஆமேன். இன்னொன்னு தெரியுமா, இந்த பாவத்துல சிக்கி தவிக்கிறாங்களே இவங்க, வெறும் பாவத்துல மட்டுமல்ல, பாவத்துல சிக்கியாச்சுனாலே பிசாசுக்கு கையில சிக்கியாச்சு. ஏன்னா பாவத்தை கொண்டு வரதே யார் தான், பிசாசு தான். நான் சொன்னேன்ல, தூண்டில் போட்டு பிடிக்கிறதே அவன் தானே, அவன் தான் வருவான். அவன் ஏவாள்கிட்ட வந்தான், அவளையும் ஆதாமையும் சேர்த்து வளர்த்தள்ளிட்டான். அடுத்தது காயின்கிட்ட வந்தான். காயின்கிட்ட வரும்பொழுது கர்த்தர் காயினோடு சொன்னார், எப்போ பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கு, அவனுடைய ஆசை உன்னை பற்றி கொண்டிருக்கு அப்படின்னார். பாவம் என்பது ஒரு அகரணை பொருள், பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கு. பாவத்தை அவன்னு சொல்லுவாரா? அப்போ பாவம்னா பிசாசு, பிசாசுனா பாவம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு, அந்த பாவத்தை கொண்டு வந்தவனாகிய பிசாசனுடைய ஆசை இப்போ உன்னை விழுங்கிறதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. காயினும் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டான், அவனும் சாபத்தை வாங்கி கட்டி கொண்டான். ஆமேன். அப்படித்தான் பிசாசு பாவத்தில் சிக்க பண்றது. அப்போ ஒரு மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்தா டைரக்டா பிசாசு கையில் போயாச்சுன்னு அர்த்தம். ஆமேன். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கு? நீங்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல. ஒன்று யோவான்ல, யோவான் நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். எப்படி தேவனால் பிறந்தவன், அவன் கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் பிறந்த பிறகு அவன் பாவம் செய்ய மாட்டான், அது வரைக்கும் அவன் பாவத்தில் மாட்டிட்டு கிடக்கான், அவன் பாவம் செய்துட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. அவன் பிசாசுடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறான். இந்த பிசாசுடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறவர்கள் பிசாசு போகிற இடத்துக்கு தான் போவார்கள். அதான் அக்கினி கடல், அக்கினி கடல். அதனால சின்ன பிள்ளைகளோ பெரியவர்களோ நம்ம வாழ்க்கையில பாவம் வர இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசுக்கு வாசல் திறந்து கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். பாவத்தை உள்ள விட்டா பிசாச உள்ள விட்டாச்சுன்னு அர்த்தம். பாவத்தை வீட்டுக்குள்ள விட்டா பிசாச வீட்டுக்குள்ள விட்டாச்சுன்னு அர்த்தம். ஆமீர். நிச்சயமா தொழில் ஸ்தலத்துல பாவத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த தொழில் எப்படி நிலைக்கும்? அவன் அவன் வர்ற இடத்துல அவன் அழிப்பான். அவன் திருடன், அவன் அழிக்கிறவன், அவன் கொல்லுகிறவன். அப்ப அவனுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொன்னா வராது ஆசீர்வாதம். ஏன்னா இங்க இப்ப இடம் கொடுத்துருக்கிறது பிசாசுக்கு. ஸோ பாவம் அதுலேருந்து மீட்கப்படணும்.
இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிசாசின் கட்டுக்குள்ளந்தும் நம்ம என்ன செய்யப்படுறோம், விடுவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அடுத்தது, இந்த பாவத்திலிருந்து நாம விடுவிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாதாளம், அக்கினி கடல் என்கிற அந்த தண்டனை ஸ்தலங்களுக்கும் நாம விலக்கி காப்பாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. சோ பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறவர்கள், மீட்கப்படுகிறவர்கள், பாவத்திலிருந்தும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் பாதாள வல்லமை எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஒட்டுமொத்த மீட்பு, அதுக்குத்தான் ஏசு ரத்தம் சிந்தி மறித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியங்கள் உள்ளத்திலே பதியட்டும். அடிக்கடி சிந்தித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது, உங்க ரத்தத்தினால் என தந்த உடன்படிக்கைக்காய் சோத்திரம், உங்க ரத்தத்தினால் என்ன நீதிமான் ஆக்குனதுக்காய் சோத்திரம். அல்லேலூயா. உங்க ரத்தத்தினால் என் பாவத்தை நீக்கினதுக்காக ஸ்தோத்திரம். உங்க ரத்தத்தினால் என்னை பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் அந்த பாதாளத்திலிருந்தும் மீட்டு கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் அடிக்கடி சொல்லி சோத்திரம் பண்ணும் பொழுது நமக்குள்ள அந்த ரட்சிப்பு உறுதிப்படும். கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா we are always acknowledging him. அவருடைய அவர் செய்த கிரியை நாம ஆமோதிக்கிறோம், அதை அறிக்கை பண்ணுகிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். அப்ப அந்த கிரியை இன்னும் பலமா இருக்கும். அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக 1 யோவான் 1:7 கடைசி பகுதி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏற்கனவே இந்த வசனத்தை பாவத்தை நீக்கும் என்பதற்காக வாசித்தேன், இப்போ சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும், இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கும். ஆமென். சுத்திகரிக்குது நம்ம ஆத்மாவை, சுத்திகரிக்கிறது அல்லது உள்ளான மனுஷனை, உள்ளான மனுஷனை கம்ப்ளீட்டா. ஏன்னா பாவம் இருக்கும்போது பாவக்கரை இருக்கு. அப்போ பாவம் போறதோடு கூட ஆண்டவர் ஒரு கிளீனிங் பண்றார், நல்ல ஒரு கிளன்சிங், சுத்திகரிப்பு பண்றார். அதுவும் அவருடைய ரத்தத்தினால தான். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய முழு வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. அதுல ஸ்பெஷலா இன்னும் ஒரு வசனம், எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பாவத்தை நீக்கியாச்சு, பாவத்திலிருந்து நம்மை மீட்டாச்சு, ஆனா உள்ளுக்கு அந்த பாவக்கரை இருக்கக்கூடாது. சில இது அப்படித்தானே, சில வந்து இந்த படருகிறதா இருக்கும் இல்ல வைரஸ், அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கடைசியில் ஒரு வைரஸ் உள்ள கடந்தாலும் அது திரும்ப என்ன பண்ணிடும், டக்கு டக்கு டக்குன்னு பெருகிறோம், திரும்ப அதே தீமையை செய்யும். கேன்சர் செல்ஸ் அப்படித்தானே, புற்றுநோய் அந்த செல்லுகள் ஒரு பக்கமாக அழிச்சாலும் ஒன்று இருந்தாலும் திரும்ப அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, இந்த பொல்லாத கிரியை செய்யுது. அப்போ இதே மாதிரி தான் பாவம். பாவம் ஒரு கேன்சர் போன்றது, பாவம் ஒரு வைரஸ் போன்றது, அது கொஞ்சம் உள்ள இருந்தாலும் திரும்ப பெருகிறோம். அதனால தான் அதை நீக்குகிறது மட்டுமல்ல, அதிலிருந்து நம்மை மீட்கிறது மட்டுமல்ல, இதே இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய உள்ளான மனிதன் ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறான். அல்லேலூயா. உள்ளான மனிதன் மட்டும் இல்ல, ஸ்பெஷல் அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதை நல்லா கிளீன் பண்றாராம். மனசாட்சி, மனசாட்சியும் ஸ்பெஷலா சுத்திகரிக்கிறது இயேசுவின் ரத்தம். எதுக்கு? செத்த கிரியைகளுக்கு நீங்கள் விலகும்படி. நல்லா கவனிங்க, நம்ம வந்து இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு முன்னதாக, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிற மீட்பை பெறுவதற்கு முன்னதாக பல கிரியைகளை நம்பி இருந்தோம், நம்பி இருந்தோம். சில கர்ம கிரியைகள் செய்வது, நிறைய மனுஷனுக்கு நிறைய அந்த மாதிரி உண்டு, நிறைய காரியங்களை செய்வார்கள். இப்போ நமக்கு இந்த பழக்கத்தில் இருக்கிற காரியத்தை பார்த்தா, ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணால் உடனே என்ன செய்வார்கள், நடு வீட்டில் வச்சு பால் காய்ச்சணும். அப்போ அவங்க நம்பிக்கை என்ன, நடு வீட்டில் வச்சு பால் காய்ச்சி அப்படியே வீடை சூடாக்கி விட்டா, பாலை பொங்க விட்டா ஆசீர்வாதம் பொங்கும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சிலர் கொஞ்சம் அறகுறையாக விசுவாசிக்கிறதுனால
நடு வீட்டில் வச்சு செய்யாட்டாலும் பாஸ்டர் வீடு பரிசுரம் முடித்தோடனே கிச்சனில் வந்து ஜோம் பண்ணி கேஸ் ஸ்டவ்வை ஒன்று ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அந்த விசுவாசம் இருக்குது. இந்த மாதிரி வசனத்தில் சொல்லாத பல விசுவாசங்கள் பலருக்குள்ளே இருக்கிறது இல்லையா? இதுக்கு பேர் தான் செத்த கிரியைகள்னு பைபிள் சொல்லுது. டெட் ஒர்க்ஸ், கெட்ட செத்த கிரியைகள். அதை இந்த ஒரு கிரியே இல்லை, இது ஒரு யூஸே இல்லை, அதான் அது பைபிள் சொல்லுது. ஆனால் நீ இதை செஞ்சிட்டு இருக்கிற இது மட்டுமா? ஒரு கல்யாணம் நடத்தும் போது எத்தனை இந்த மாதிரி பைபிள் சொல்ல மாதிரி இத்தனை யூஸ்லெஸ் ஒர்க்கு நிறைய நடக்குது. அந்த சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயம், அதை செய், இதை செய், எத்தனையோ காரியம். மாப்பிள்ளையும் பொண்ணும் புறப்படும் போது நீ போ அங்கே போயிட்டு எதிர்ப்புக்கு வரணும், கரெக்டாக எதிர்ப்புக்கு வரணும். அதில் வேற யாரும் தெரியாதனமாக வந்துட்டாங்களோ, ஐயோ, வண்டியை ஸ்டாப் பண்ணி திரும்ப ரிவால்ஸ் எடுத்து பழைய இடத்துல நிறுத்தி, இதெல்லாம் என்னது? ஒரு காலத்தில் இது மாதிரி நிறைய நமக்குள்ள மூட நம்பிக்கைகள் இருந்தன, தேவையில்லாத அந்த அதன் மேல் நமக்கு விசுவாசம் இருந்துச்சு இல்லையா? அதில் தான் நம்ம மனசாட்சி பழகி இருக்கு. அப்போ இந்த மனசாட்சி தான் ஒரு ஜட்ஜு மாதிரி, எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லித்தரக்கூடியது மனசாட்சி. அப்போ இந்த மனசாட்சி இப்போ பழைய அந்த இதுலேருந்து சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்படாவிட்டால் நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் பழையதான் சொல்லும். ஐயோ, பூசணிக்காய கட்டி தொங்க விடாட்டா, எவனும் எரிச்சல் பட்டான்னா என் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கிறோம். ஆனால் பூசணிக்காய் கட்டி போட்டிருந்தா அந்த எரிச்சல் எங்கே போகும்? பூசணிக்காய் மேலே போகும். ஒரு நம்பிக்கை. காரு வாங்கி எலுமிச்சம் பழத்தை நாலு டயர்லையும் வச்சு என்ன செஞ்சிடணும்? உருட்டிடணும். அப்போ காருக்கு தோஷம் போயிடும். எலுமிச்சம் பழம் நல்ல ஒரு கிருமி நாசினி தான், நல்ல ஒரு பழம்தான். ஆனால் அந்த கார் டயருக்கு போய் அது செய்யணுமா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கம்பி இருக்கும்ல, அங்கே போய் இந்த எலுமிச்சம் பழத்தையும் மிளகாய் எல்லாம் கட்டி தூக்கிட்டு வந்துட்டார். அதோட பாகிஸ்தான்காரன் போனான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நம்பிக்கைகள் பார்த்தீங்களா? எல்லாம் மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு இன்றைக்கு. அன்பானவர்களே, இது மாதிரி நமக்குள்ளேயும் நிறைய இருந்து, நம்ம சிரிக்கிறோம் ஆனால் இருந்து நிறைய. இப்போ மூஞ்சலருக்கு இருக்கு, அது ரொம்ப தப்பு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் அதை நீக்கி நம்மளை என்ன செய்தான்? சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இனி இதுல இருந்து திரும்ப கிருமி டெவலப் ஆயிட கூடாது. திரும்ப இந்த கிருமிகளை என்ன செய்திட கூடாது? டெவலப் ஆயிட கூடாது. புதிய புதிய சம்பிரதாயங்களை உண்டாக்கி கொண்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. பழைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி பின்பற்றி கொண்டே இருக்க கூடாது. ஆமென். சோ இயேசுவின் ரத்தம் முழு ஆத்மாவையும் சுத்திகரித்தது. ஸ்பெஷலா அந்த ஆத்மாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற அந்த மனசாட்சின்னு சொல்றதையும் நல்லா சுத்திகரிச்சிருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. அடுத்தது பரிசுத்தமாக்குகிறது. எபிரேயர் 13:12, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. எருசலேம் நகர வாசல்களுக்கு புறம்பே, கொல்கதா மலையிலே சிலுவையிலே அவர் ஏறி இரத்தம் சிந்தினது எதற்காக? நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு வேற, பரிசுத்தம் வேற. சுத்திகரிக்கப்படுவது ஒன்று, இனி பரிசுத்தம்னு சொல்லும் பொழுது இந்த அசுத்தங்களும் தீமைகளும் ஒட்டாதபடி விலக்கி காத்துக்கொள்வதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. இனி பாவமோ தீமையோ அக்கிரமமோ அநியாயமோ நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்போ சில காரியத்தை விட்டு நம்ம வேறுபட்டாகணும். நம்ம விட்டு விலகி ஜீவிக்கணும். நம்ம நல்ல துணியெல்லாம் போட்டுட்டு பழையபடி போய் ஒரு அழுக்கு சவத்தில் சாஞ்சு, அழுக்கு சுவரில் போய் சாஞ்சு நின்னோம்னா திரும்ப அழுக்குப்படும். அப்ப அந்த அழுக்கு சவரை விட்டு விலகு. அல்லேலூயா. நீ பாவத்தில் இருந்த பொழுது, மொத்தம் அழுக்கா இருந்த பொழுது அந்த சவரில் சாஞ்சு நின்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்பொழுது நீ உன்னை சுத்திகரித்து கொண்டு புதிய வஸ்திரம் தரித்துட்டு திரும்பையும் போய் அந்த அழுக்கு சவரில் அப்படி சாஞ்சு நின்னா, இதுதான் வேறுபாடு இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய நிலைமை. எதை விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுதோ அதை நம்ம விட்டு விலகணும். இப்போ சில நண்பர்கள்ட்ட போனால்
அவங்க பேச்சே சரியில்லை. கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவான், தேவையில்லாத காரியங்களை பேசுவார்கள், அடுத்தவனுக்கு தீமை செய்யறது திட்டம் போடுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். இதுதான் அவங்க வேலைன்னு தெரிஞ்சாச்சு. ஒரு காலத்தில் நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தோம், இப்போ நம்ம சுத்திகரிக்கப்பட்டாச்சு. இனி நீ பரிசுத்தப்படு, அவனை விட்டு விலகு, அந்த ஐக்கியத்தை விட்டு விலகு, பாவிகளுடைய வழியில் நிற்காதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே. ஒரு காலத்தில் துன்மார்க்கம் செய்கிற அந்த ஆள் தான் உங்களுக்கு வழிகாட்டி, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போய் கேட்கறது. ஆனால் இப்போ நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டாச்சு, மீட்கப்பட்டாச்சு, நீதிமானாக்கப்பட்டாச்சு, பாவம் அகற்றப்பட்டாயிற்று, அப்போ நீங்கள் இனி அந்த ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு. அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஆலோசனை வரணும், பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து ஆலோசனை வரணும், ஆவியை பெற்ற தேவ மனிதர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெறணும். இப்படி நிறைய விஷயத்தில் வேறுபடணும். உலக பொருட்கள், பல உலக பொருட்களில் சந்தோஷப்பட்டு அதை வாரி அனுபவித்து வாரி அணிந்து அழகு பார்த்து அப்படி ஒரு வித வாழ்க்கை இருந்தது ஒரு காலம். இப்போ அதை விட்டாச்சு, அது வேண்டாம், அதுதான் நிறைய தீமை. ஆண்டவர் இப்படி பிரியமில்லாதது. இயேசு எளிமையாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. இயேசுடைய சீடர்கள் எளிமையாய் வாழ்ந்தார்கள். பைபிள் அதை சொல்லுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு அலங்கரிப்பாய் இராமல் என்று சொல்லுகிறது. அப்போ அதை விட்டு விலகு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் விட்டு விலகணும், அப்பதான் பரிசுத்தம். அப்ப இந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்மளை கொண்டு வர்றதுக்கு இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. தேவ மக்களே, வேறுபட வேண்டிய இடத்துல நீங்க வேறுபடாம பரிசுத்தம் ஆகவே முடியாது. ஆமென். திட்டமான விஷயம், நான் இந்த என்ன ஆண்டவரை விட்டு விலக்கிற காரியத்திலையும் போய் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பேன், அதே வேளையில் ஆண்டவரோடு ஈடுபட்டு இருப்பேன்னா இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று இயேசு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்படி தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியும்? ஒருவனை விட்டு ஒருவனை பின்பற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். ஆகவே தேவ மக்களே, கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குறது, என கர்த்தருக்கு எப்பொழுதுமே ஒரு பரிசுத்த கூட்டம் வேணும். அல்லேலூயா. சும்மா அங்கேயும் இருப்பேன் இங்கே இருப்பேன்னு சொன்னா நீ அங்கே இரு, அப்படிதான் ஆண்டவர் உன்னை கைவிட்டுருவார். நீ கர்த்தரோட இருக்கணும்னா கர்த்தரோட மாத்திரம் இரு. அல்லேலூயா. அதுல ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருப்பார். பழைய பாட்டிலேயே சொல்றாரு, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். நீங்கள் எனக்கு என்ன ஜனம்? பரிசுத்த ஜனம்னா செப்பரேட்டட் பீப்புள், ஹோலி நேஷன், அதுதான் பரிசுத்த ஜனம். நீ சில காரியம் செய்யக்கூடாது. அவன் செய்வான், உலகத்தான் செய்வான், நீ செய்யக்கூடாது. அவன் போவான், நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அவன் எல்லாத்திலையும் ஐக்கியப்பட்டிருப்பான், நீ அங்கே போகக்கூடாது. ஏன்னா நீ எனக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. நான் பரிசுத்தராகிய தேவன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, யாரை விட்டு வேறுபடணும், எதை விட்டு வேறுபடணும்? நிச்சயமா பைபிள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது இருதயத்தை திறந்து இடம் கொடுங்க, திருந்துங்க, விட்ட வேண்டியதை விட்டுருங்க, பரிசுத்தமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தில் வளரணும்னா வசனம் நல்லா உள்ள போகணும். வசனம் நம்ம பரிசுத்தமாக, தேவனுடைய ஆவி நம்மை பரிசுத்தமாக்குறார். இயேசுவின் நாமம் அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி அந்த நாமத்துக்கு, அந்த நாமம் என்கிற அடைக்கலத்துக்குள்ள நம்ம நிற்கணும், அது நம்மளை பரிசுத்தமாக்குறது. அல்லேலூயா. சில சிச்சைகள் ஆண்டவர் ஒரு பெற்றோர் பிள்ளையை அடித்து திருத்துற மாதிரி நம்மளையும் அடிக்கடி அடித்து அடித்து திருத்துறாரு. அந்த சிச்சை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இயேசு சிந்தின ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏழாவதாக ஒப்புரவாக்குகிறது. கொலோசையர் 1:19-20, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்
கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதனால் நடந்த அடுத்த நன்மை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனை விட்டு தூரமாக நின்ன நாம் அவர் பக்கத்திலே நமக்கு வர முடியாது. ஏன்னா நாம் அவருக்கு சத்துருக்கள், பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள். அப்படி வாழ்ந்த நம்மை இப்போ அந்த இயேசு ரத்தம்தான் தேவனோடு ஒப்புரவாக்கிட்டு, ரெண்டு சண்டை போட்டவங்களை கையை பிடிச்சி வச்சு ஒப்புரவாக்குறது மாதிரி, ரீகன்சிலியேஷன் அதை செய்கிற மாதிரி தான் இயேசு செஞ்சார். இப்போ இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது ஒரு பக்கம் பிதாவின் கோபத்தை நிவர்த்தி செய்கிறார், மறுபக்கம் மனிதனுடைய பாவத்தை அகற்றுகிறார். இந்த ரெண்டு காரியத்தையும் ரெண்டு பக்கத்துக்கும் செய்து தான் அவர் சிலுவை மூலமாய் இந்த மனுஷனும் பிதாவானவரும் கரம் கொடுக்க ஒரு ஒப்புரவாக்குதலை செய்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒப்புரவாகுதலை உண்டாக்கினது ஆண்டவர் இயேசு சிந்தின ரத்தம். அல்லேலூயா. ஏன்னா அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால இனி பிசாசுக்கு உரிமை பாராட்டுறதுக்கு இடம் இல்லை. பிசாசின் கையிலிருந்து மனுஷன் விடுதலை பெற்றுட்டான். அதுதான் பிதாவுக்கு வேணும். பாவத்தோடு ஒருத்தனை அணைக்க முடியாது, பாவம் இருக்கிற ஒருத்தனை பிதா தன்னோடு சேர்க்க முடியாது. அவர் பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. அதனால அந்த பாவம் மாறணும். அதை மாத்துறதுக்கு இயேசு இந்த பக்கத்தில் செய்ய வேண்டிய கிரியை செய்தார், ரத்தம் சிந்தி மனுஷனுடைய பாவத்தை மன்னித்தார். அதே நேரத்தில் மறுபக்கம் ஒரு பலி செலுத்தப்பட்டால் தான் ஆண்டவருடைய கோபத்துக்கு விடுதலை உண்டாகும். ஏன்னா அது நீதி, அந்த பலி அந்த இரத்தத்தினால தான் அவர் மனுஷனை கை கொடுக்க முடியும். பாவ கரை விடிந்த கையை பரிசுத்த கரம் ஒரு பொழுதும் பற்றி பிடிக்க முடியாது. அதனால பிதாவானவருக்கு இந்த பக்கம் மனுஷனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ நமக்கு பேர் என்ன? தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு பேர் என்ன சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி தேவனுக்கு சத்துருக்கள், ரோமர்ல சொல்லி இருக்கு, நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு மரித்து உங்களை இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. சிலவேளை ரெண்டு சண்டை போட்டிருக்கிற பார்ட்டியை போய் ஒருமனம் ஆக்க போனா நடுவில் போற ஆள் மீடியேட்டருக்கு தான் நிறைய வேதனை. ரெண்டு பக்கம் இவர்கிட்ட சாடுவார்கள், அவருக்கு கோபத்தெல்லாம் யார்கிட்ட காட்டுவார்கள்? இந்த பாவப்பட்ட மனுஷன்கிட்ட, இந்த இது சேர்த்து வைக்க போன ஆள்கிட்ட என்ன செய்வார்? காட்டுவார். எல்லாம் இவர் வாங்கணும், ரெண்டு பக்கம் எல்லாம் வாங்கணும். சில சொல்ல நீர் நீ இந்த பக்கம் வரப்படாது, அவனை பற்றி இங்கே பேசுறதுக்கு நீர் வரப்படாது. ஆனாலும் திரும்பியும் போவார் அந்த வீட்டுக்கு. அப்போ பாருங்க, அவர் மீடியேட்டருக்கு என்ன சங்கடம், எத்தனை பரியாசம், எத்தனை கேவலம், எத்தனை அடி, எத்தனை நிந்த அவமானம் எல்லாம் சகித்து தான் இந்த ரெண்டு பேரையும் ஒன்னாக்கணும். இயேசு அதைத்தான் சிலுவையில் செஞ்சார். அல்லேலூயா. மனுஷன் பாருங்க, எப்பா உனக்காக தான் நான் வந்திருக்கேன்ப்பான்னு சொன்னால், ஓ நீர் எப்படி உம்மளை தேவகுமாரன் சொன்னீர், நீ மோசையோட பெரியவரா, ஆபிரகாமோட நீ பெரியாளா, உனக்காக நான் வந்திருக்கேன்ப்பா, உன்னை பிதாவோடு ஒப்புரவாக்குறதுக்கு நான் எந்த பாடும் படலான்னு சொல்லி சிலுவையில் ஏறப்போகிறேன். அந்த விவரம் உனக்கு தெரியதுக்காக உனக்கு சொல்ல வந்தேன். அவன் கேட்க மாட்டான். இதான் மனுஷனுக்கு பரிதாபம். ஆனால் தேவனுடைய பக்கத்தில் இயேசுவுக்கு பூரண வாசல். ஹல்லேலூயா. தேவன் அவரோடு நின்றார். அப்படி கர்த்தர் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். எபிரேயர் 10:19, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அல்லேலூயா. இப்ப இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிற்று. என்ன தைரியம்? தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு ஒரு தைரியம், கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேருகிற அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிற்று. இல்லைன்னா கிட்ட வர முடியாது, கிட்ட வர முடியாது. பாவி தேவன் பக்கத்தில் வர முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடியினால் தைரியமாய் கர்த்தரிடத்தில் வருகிறோம்.
அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம், பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலே திரைச்சீலை உண்டு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா திரைச்சீலை, அதுக்குள்ள எல்லாரும் போகக்கூடாது, ஆசாரியர்கள் தான் போகணும். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க ஒரு திரைச்சீலை இருக்கு, அதுக்குள்ள எல்லா ஆசாரியர்கள் கூட போகக்கூடாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். இப்படி ரொம்ப கட்டுப்பாடு. அப்ப அந்த கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உடன்படிக்கை பெட்டியின் மூடியாகிய கிருபாசனத்திலே அமர்ந்திருக்கிற கர்த்தரை தரிசிக்கணும்னா, கிட்ட போகணும்னா ஒருத்தருக்கும் போக முடியாது, பிரதான ஆசாரியனுக்கு மட்டும். ஆண்டவர் சொன்ன குறிப்பிட்டு கொடுத்த அந்த பண்டிகையின் நாட்களில் மட்டும்தான் போக முடியும். அப்படி இருந்தது தான் இந்த வசனம் சொல்லுது, தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து, சிலுவையில் இவ்வளோ அடிபட்டு தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அதற்கு ஊடாக அந்த புதிதும் ஜீவனுமான வழியை, மார்க்கத்தை உண்டு பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஒரு வழி திறந்துருச்சியா? நீ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியா, நீ தேவாலயத்துக்குள்ள சந்நிதியில போக முடியா, ஆனா பாரு இப்போ இயேசு தன் மாம்சத்தை கிழித்தார், அப்பொழுது நீ கிருபாசன தண்டவரை தைரியமா கிட்டி சேர்றதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த அனுமதியை தந்தார், உள்ளே போகக்கூடிய தைரியத்தை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது. அல்லேலூயா. அது ஒரு அடையாளம், அவர் மாம்ச திரையை கிழித்து புதிய புதிதும் ஜீவனமான மார்க்கம், யார் வேணாலும் இயேசுவின் மூலம் பிதாவினிடத்தில் நேரடியாக வரலாம் என்ற வழியை திறந்தாரு. அந்த திரைச்சீலை கிழிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கும் யூதர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அதனால திரைச்சீலை போட்டு தான் வைப்பாக. ஆனா உண்மையில் அந்த திரைச்சிலைக்கு நீ வேலையே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ தைரியத்தை தந்தார். பத்தாவதாக, சாரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பத்தில்ல. அடுத்ததாக மன்னிப்பை பெற்று தந்தார். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறது. ஏன்னா ஆபேலுடைய இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டு என்ன பேசினதுன்னா, காயினை பழி வாங்க மாட்டீரோ, எனக்கு இப்படி தீமை செய்து போட்டானே, என்னை கொன்று போட்டானே. இப்படி தான் எல்லா மனுஷர்களுடைய இரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடுது. இரத்த சாட்சிகளை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் உள்ள இரத்த சாட்சி, அவங்களும் அப்படி தான் கூடுறாங்க, தேவனே எங்கள் இரத்தத்துக்காக பழி வாங்க மாட்டீரோ. அப்போ மனுஷன் எல்லாருமே மற்ற மனுஷனால் கொலை செய்யப்படும் பொழுது அவனுடைய இரத்தம், பூமியில் சிந்தப்பட்ட இரத்தம் என்ன கூப்பிடுது, ஆண்டவரை நோக்கி எனக்காக பழி வாங்கும், அதான் சொல்லுது. ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் தொங்கி வடிஞ்சிட்டு இருக்கும் போதே, சிந்தப்பட்டு கொண்டிருக்கும் போதே இயேசு வாய் திறந்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மன்னியும். இதான் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையானதை பேசின இயேசுவின் ரத்தம். அது எதுக்கு பேசினது? மன்னியும் என்று பேசினது. ஆமே. இந்த ரத்தம் சிந்தப்படுவதே பாவ மன்னிப்புக்காக. மனிதன் செய்த பாவங்களை தேவன் தயவு கூர்ந்து மன்னிக்கணும். மன்னிப்பு இல்லாவிட்டா தண்டனை வந்துகிட்டே இருக்கும். மன்னிச்சிட்டாருன்னா தண்டனை நின்று போகும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை இயேசு மூலமாக பிதாவானவர் மன்னிக்கிறார், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கீங்களோ நம்ம எல்லாருக்கும் அந்த பாவ மன்னிப்பை தந்து விட்டார். ஆமென். இனி நீங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு, பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு, ஏதோ ஒன்று ரெண்டு பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை போல இருக்கே அப்படி நினைக்க வேண்டாம். எல்லா பாவங்களை இயேசு மூலம் பிதா மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அப்போ காய்ச்சல் வந்து 4வது நாள் காய்ச்சல் தொடரும் பொழுது சாத்தான் இப்படி கொண்டு வருவான், உனக்கு சில பாவம் என்ன என்ன செய்யலை, மன்னிக்கப்படலை தான், காய்ச்சல் கூடிக்கிட்டே இருக்கு அப்படிமா. உடனே அப்படியா அப்படின்னு நினச்சாங்கன்னா பரவாயில்ல, அப்படி தான்.
அப்படி இல்லை, ஏன் பாவம் எல்லாம் இயேசு அன்னைக்கே மன்னிச்சாச்சு, பிதா மன்னிச்சாச்சு, நீ என்ன சாத்தானே காய்ச்சலுக்கும் பாவத்துக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற போ. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. சிலருக்கு இந்த பாயிண்ட் படி கிடைக்கல போல, கொஞ்சம் திருத்திருன்னு முழிக்கிற மாதிரி தான் தெரியுது. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பாவத்தை இயேசு மன்னித்தார்னா எல்லா பாவங்களை நீக்கி மன்னித்து விட்டார். 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அடுத்தது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி, எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா அநியாயமும் ஒரே இடத்துல மன்னிச்சிருவார். புரியுதா? இப்போ நீங்க திரும்ப எதுவும் செய்தீங்களா மன்னிப்பு கேளுங்க. திரும்ப எதுவும் செய்தீங்களா மன்னிப்பு கேளுங்க. இனி பழையதெல்லாம் போய் தோண்டாதீங்க. அது மன்னிச்சது மன்னிச்சது தான். அல்லேலூயா. உன்னை மன்னிச்சிட்டேன்னு மனுஷன் சொல்லுவான், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது பழையதெல்லாம் சேர்த்து பேசுவான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. எதை மன்னித்தாரோ அதை என் முதுகுக்கு பின்னால போட்டுட்டேன்னு சொன்னார். ஆமென். உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னால போட்டேன், ஒருபோதும் என்னால் பார்க்க முடியாது. சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளிவிட்டு ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஒசாமா பின் லேடனை கொலை செய்து சரீரத்தை தூக்கிட்டு போய் எங்கே போட்டார்கள்? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். பூமியில் எங்கேயா புதைச்சா அங்கே மெமோரியல் கட்டிடக்கூடாது, கோவில் கட்டிடக்கூடாது, என்ன கரெக்டாக கொண்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டா. இனி இந்த ஆழம் யாரும் நினைக்கக்கூடாது, அங்கே கிடக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போட்டார். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் பாவத்தை என்ன செய்து விட்டேன், விலக்கி விட்டேன். அப்போ கர்த்தர் மன்னித்தால் மன்னித்தது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே 10-15 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் புது மனிதன், புது மனுஷி, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பிசாசு பழையபடி பிடிச்சு கட்டி போடுறான், நீ பழையபடி அப்படி இருக்க, நீ அந்த பாவத்தினால தான் இப்படி வந்து, இந்த பாவத்தினால. இல்லை, இயேசுவின் ரத்தம் முழுவதும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டது. ஆமேன். இப்போ ஏதாவது தவறுகள் வந்திருக்கா அதுக்கு மன்னிப்பு கேட்போம், அது வேற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, மன்னிப்பை பெற்றுத்தரும் ரத்தம். 10வதாக வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பிசாசின் மேல் ஜெயம் தரும் ரத்தம். இங்க அவனைன்னு சொல்லியிருக்க வலுசர்ப்பத்தை, பிசாசானவனை, அவனை சேர்ந்த எல்லா பிசாசின் ஆவிகளை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கல்வாரி சிலுவையில் வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்கி விட்டார். அல்லேலூயா. அவருடைய அதிகாரங்களை, அவருடைய துறைத்தனங்களை, அவருடைய வல்லமைகளை பிடுங்கி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசேயர்ல தெளிவா எழுதி இருக்கிறது, அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் வல்லமைகளையும் பிடுங்கி வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று கொலோசேயர்ல தெளிவா எழுதி இருக்கு. ஆமேன். எனவே பிசாசினுடைய அதிகாரத்தை இயேசுவின் ரத்தம் தான் ஜெயித்தது. ஆமேன். அந்த இரத்தத்தினால தான் நாமளும் பிசாசை என்ன செய்கிறோம், ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. நான் இரத்த கோட்டைக்குள் நிற்கும் பொழுது சாத்தான் அங்கே வர முடியாது, பிசாசு உள்ள வர முடியாது. இரத்த கோட்டைக்குள்ள நிற்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டவனா நிற்கிறேன், அப்ப எப்படி பிசாசு பக்கத்தில் வர முடியும்? இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுடைய பாவம், அவனுடைய சரக்கு, பாவ சரக்கு ஒன்றும் எனக்குள்ள இல்லை. என்ன, அவன் சுத்தி சுத்தி வருவான், இங்க வந்து டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால்
சுத்திகரிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நல்ல இந்த வாழ்க்கை வாழும்போது பிசாசை எளிதாய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி கிட்ட நிற்பான், எப்படி சூழ நின்று மதில் கட்டுவான் சொல்லாரு. சூழ நிற்கிது பிசாசு, சூழ நிற்கிது பிசாசு, எங்க நிற்கும்? இயேசுவின் ரத்தத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது ஓடி போயிடும். அல்லேலூயா. அதையெல்லாம் போட்டு திரும்ப திரும்ப சாத்தான் வந்துட்டானோ சாத்தான் வந்துட்டானோ. சிலருக்கு எதிர்பார்ப்பே இப்போ என்னன்னா இயேசுவின் வருகையை பற்றி கிடையாது, சாத்தானுடைய வருகையை பற்றி. ராத்திரி ஆனோடனே சாத்தான் வருவானோ, இன்னைக்கும் அந்த சத்தம் கேட்குமோ, இன்னைக்கும் அந்த டமடமா கேட்குமோ, இன்னைக்கும் கல்லெடு தெரிவானோ, இன்னைக்கும் உறக்கத்தை கெடுப்பானோ. அப்போ எதிர்பார்ப்பெல்லாம் சாத்தானுடைய வருகையை பற்றின எதிர்பார்ப்பு தானே. அதெல்லாம் மாற்றணும், மாற்றிட்டு என் இயேசு என்னோடு இருக்கிறார், அல்லேலூயா, நான் அவருடைய ரத்தத்துக்குள் இருக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு தைரியம் வரட்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன், கம்யூனியனுக்குள்ள போவோம். இயேசுவின் மாம்சத்தினால் லூக்கா 22 சொல்லியிருக்கு, 19 வசனம், அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிற. அப்ப சிலுவையில் அடுத்தது அவருடைய சரீரம் அல்லது மாம்சம், இயேசுவின் ரத்தம் மட்டுமல்ல இயேசுவின் மாம்சம், அதுவும் நமக்காக தரப்பட்டது. அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை இந்த கர்த்தருடைய பந்தியில் அவர் சொல்லி காட்டுறார். இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றாரு, எப்பா இது வெறும் அப்பம் அல்ல, இது நான் இந்த 5000 பேரை போஷித்த அந்த மாதிரி நீ நினைக்காத, ஒரு அன்புனால உனக்கு நான் ஷேர் பண்றேன் பகிர்ந்து கொள்ளுதல்னு மட்டும் நினைக்காத. இது எதை காட்டுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் சரீரம் சிலுவையிலே அடிக்கப்பட போகுது, அப்பம் பிட்கிறது போல என் மாம்சம் பிட்கப்பட போகுது உனக்காக, ஆனால் உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம். அல்லேலூயா. ஸோ இயேசுவின் சரீரம் சிலுவையில் அடிக்கப்பட்டதும் முழுக்க முழுக்க நமக்காக, நம்முடைய வாழ்வின் பலனுக்காக என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6:51 சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ இந்த அப்பம், இந்த அப்பம் கர்த்தருடைய பந்தி, இயேசுவின் சிலுவையிலே அவருடைய ரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடும் ஐக்கியமாக இருக்கிறத காட்டுகிறது. அந்த மாம்சத்தை புசிக்கும் பொழுது, இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஸ்தோத்திரம், ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், 4வதாக, இயேசுவின் தழும்புகளால். இந்த சிலுவையில் நடந்த விஷயம், இயேசுவின் பலியிலே, ஒன்று அவருடைய கீழ்ப்படிதல், அதனால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், ரெண்டாவது அவருடைய ரத்தம் சிந்துதல் அங்கே சிலுவையில் நடந்தது, அதனாலே நமக்கு 10 மேன்மைகளை பார்த்தோம். அடுத்து அவருடைய சரீரம் நமக்காக அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், அதனால நமக்கு பலன், ஜீவன், நமக்கு கடைசி நாளில் எழுப்புவேன் சொல்லியிருக்கிறார், நித்திய ஜீவன் தருவேன் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காயங்களின் தழும்புகள். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அது கடைசி பகுதி, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் கீழ்ப்படுதலினால் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிப்பு, மன்னிப்பு, நீதிகரிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், ஜெயம் பெறுதல் என்று அநேக நன்மைகளை பெற்றீர்கள். இயேசுவின் மாம்சத்தினால் நீங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஜீவன் உண்டு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளிலே நீங்க மரித்து போனா கூட கடைசி நாளிலே உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அடுத்தது இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள். அல்லேலூயா. அப்ப அதே அந்த பலிதான், அந்த ஒரே பலிதான், அந்த பலியில அவர் அடைந்த காயங்களால நம்ம சரீரத்துக்கு சுகம், நம்ம சரீரத்துக்கு சுகம். அப்போ எனக்கு கை வலிச்சதுன்னா
நான் சிலுவையை தான் நினைக்கணும், சிலுவையை நினைக்கிறேன். ஏசப்பா உங்கள் கைகளில் ஆணிகள் அடித்தாங்களே அப்பா, எனக்கு சுகம் தருவதற்காக அந்த காயத்தின் தழும்புகள் எனக்கு சுகத்தை உண்டு பண்ணி இருக்கிறது, நான் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கால் வலி, டிஸ்க் ப்ராப்ளம், மூட்டு வலி, இடுப்பு பிரச்சனை, ஆண்டவரே உங்கள் காலில் ஆணி அடித்தானே, ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு தடவை மூச்சு விடுறதுக்கு உங்கள் சிலுவையில் தொங்கும்போது இடுப்பெல்லாம் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், அதெல்லாம் சகித்து எனக்கு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. அந்த சுகத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த அனுபவம் நமக்கு வரணும். அல்லேலூயா. தலைவலி தாங்க முடியலையா? முட்கிரீடம் சூடப்பட்ட இயேசுவின் தலையை நீ நோக்கிப்பார். ஏசப்பா ஒரு தலையில் முட்கிரீடம் வச்சு அடிச்சானே அப்பா, என்ன வலி வலிச்சிருக்கோம், எதுக்காக அதை சகிச்சீங்க? எனக்கு இந்த வேதனையை மாத்துறதுக்கு, எனக்கு சுகத்தை தருவதற்கு. அல்லேலூயா. உலாவில் ஈட்டி எடுத்து குத்துனானே, ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து புறப்பட்டது, எதுக்கு? எனக்கு ஹார்ட் அட்டாக்கை மாத்துறதுக்கு. அல்லேலூயா. எனக்கு லங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு, எனக்கு லிவரை கிளியர் பண்ணுறதுக்கு, ஓ என்னுடைய சரீரத்துள்ள உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. இது சத்தியம். ஆமென். வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We are already healed. குணமாயிட்டோம். அதை செஞ்சிட்டாரு. இப்ப அதை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வரட்டும். எந்த சரீரத்தில் எந்த பிரச்சனை என்னாலும் அவருடைய தழும்புகள். ஆமென். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். ஏற்கனவே குணமாக்கிட்டாரு. ஆனால் அதை நான் விசுவாசிக்காதனால அது எனக்கு நடக்க மாட்டேங்குது. அதான் விஷயம். அவர் ஏற்கனவே செஞ்சிட்டாரு. ஆனால் எப்போ நான் விசுவாசிக்கிறேனோ அது டக்குன்னு பாஞ்சு வந்துடும். ஒயரை பிளக்கை கொண்டு அந்த பின்னில் அந்த பிளக் பின்னை கொண்டு பிளக்கு ஹோலில் மாட்டியாச்சுன்னா டக்குன்னு கரண்ட்டு பாஸ் ஆகும். அங்கே தான் நமக்கு பிரச்சனையே. நம்ம இன்னும் அந்த விசுவாசமாகிய ஒயரை கொண்டு அங்கே என்ன செய்யலை, கனெக்ட் பண்ணலை. இந்த வசனத்தில் 1 பேதுரு 2:24 இன்றைக்கு அந்த விசுவாசத்தை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷத்தில் சுகம். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா சுகத்தை அவர் சம்பாதிச்சு வச்சுட்டார். அது தெய்வ மக்களே, இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க. உங்க தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். இப்பமே வாயை திறந்து சொல்ல மாட்டிய, வீட்டில் போய்யா சொல்ல போறிய? சொல்லுங்க வாயை திறந்து. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். வாயை திறந்து நல்லா நல்லா எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் வரட்டும். நீங்க சுகத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எப்படி பெற்றுக்கொள்ளாம இருக்க முடியும்? தாங்க, பெற்றுக்கொள்ளுகிறேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை, இயேசுவின் மரணத்தினால். சிலுவையில் கடைசியில் நடந்தது என்ன? இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அந்த மரணம் பாருங்க என்ன நடந்துச்சா? எபிரேயர் 2:14-15, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. அத பிள்ளைகள்னா நம்மளை பற்றி சொல்றார். மனுஷர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்போ நாம மாம்சத்தில் இருக்கிறோம், மனுஷீகத்தில். அதே மாதிரி தேவ வார்த்தையாக இருந்த தேவகுமாரனும் நமக்காக ஒரு மாம்சத்தில் இரத்தத்தில் வந்தார். மரியாள், கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். அது அடுத்த தொடர்ந்து பாருங்க, எதுக்கு இப்படி வந்தார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே, மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. இப்போ இயேசு இந்த மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் வந்ததனுடைய நோக்கமே மனுஷருக்குள் வாழ்ந்து மனுஷருக்கு தேவனை வெளிப்படுத்துறதுக்கு. இன்னொரு மிக முக்கியமான நோக்கம், இந்த மாம்சம் இரத்தம் வந்தது எதுக்குன்னா சிலுவையில் பலி ஆகிறது. வெறும் ஆவியாக வந்தார்னா ஆவியை கொண்டு பலி செலுத்த முடியுமா? முடியாது. அங்கே ரத்தம் வேணும் பலி செலுத்தணும்னா, மாம்சம் வேணும். அதுக்குத்தான் தேவ வார்த்தையாக இருந்த தேவகுமாரனை
பிதாவானவர் மாம்சமும் ரத்தம் உள்ளவராக இந்த பூமிக்கு கொண்டு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. ஏன் வந்தார்? இந்த மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானவனை தமது சிலுவை மரணத்தினால் அழித்தார். அல்லேலூயா. அவனை அழிக்கிறதுக்கு தான் அவர் இறங்கி வந்தார். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் போர் வீரர்கள் பலவீனம் அடைஞ்சா அமெரிக்காக்காரன் தன்னுடைய போர் வீரர்களை இஸ்ரவேல் போர் வீரர்களுடைய ட்ரெஸ்ஸில் உள்ள விட்டுறான். எதுக்கு? அவங்களால் எதிரியை என்ன செய்ய முடியல, தாக்குப்பிடிக்க முடியல. அதனால் நம்ம ஆட்களும் கூட என்ன செய்யட்டும், இறங்கி போட்டு போகும்போது அவங்களுடைய யூனிஃபார்ம் போட்டு அவங்கள போல உள்ளே இறங்குறான். இதே மாதிரி தான் நம்மளால் இந்த பிசாசை ஜெயிக்க முடியாது. அப்போ இயேசு பார்த்தார், இந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்மை போட்டு நம்மளும் உள்ளே இறங்குவோம். அப்படித்தான் நம்மளை போல மாம்சம் ரத்தம் உள்ளவராக நம்ம கூட வந்து நமக்காக அந்த மாம்சத்திலும் ரத்தத்திலும் பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. இல்லாமல் நம்ம ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டோம். மோசே, எலியா யார் வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. புரியுதா? யோவான் ஸ்நானனாலேயும் முடியாது. இதை இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். அவர் என்ன பண்ணார்னா, அவர் நம்மில் ஒருவராக வந்து விட்டார், நமக்குள்ளே வந்து விட்டார், நமக்குள்ளே இருந்து அந்த யுத்தத்தை செய்து கல்வாரியில் ஜெயம் எடுத்து விட்டார். அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம். அதனால தான் அவர் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் பிள்ளைகளை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராகி இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால என்ன செய்தார், ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசு மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பினார். மரணமே உன் கூரெங்கு, பாதாளமே உன் ஜெயம் எங்கு என்று வெற்றியோடு இயேசு உயிர்த்தெழுந்து வந்தார். அன்றைக்கு மரித்ததுனால பிசாசு அழிக்கப்பட்ட, அவன் கிரியை அழிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்து நிற்கிறோம். ஆமென். ஸோ இயேசுவின் பலியிலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய மாம்சத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே, அவருடைய மரணத்தினாலே இத்தனை மகாபெரிய நன்மைகள். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நாளைக்கு பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம்னா, முழுக்க முழுக்க காரணம் இயேசுவின் சிலுவை பலி. அல்லேலூயா. அதுதான் நம் அஸ்திபாரம். அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது தான் இந்த கர்த்தருடைய பந்தி. இந்த அப்பமும் ரசமும் அந்த இயேசு சிலுவையிலே தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்ததைத்தான் காட்டுது. இதை எடுக்கும் பொழுது இந்த பூரண ஒரு அறிவுள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் சந்தோஷத்தோடு அதில் பங்கு பெற்று அதனால் வருகிற பூரண பலனை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவோ அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவோ அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற தீரு இரத்தமே பாயுதே. தியானத்தோடு இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கினார், கடைசியில் ஈட்டி எடுத்து குத்தினார். விலாவிலிருந்து இரத்தமும் நீரும் வந்தது. விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையாக இந்த நரே. மனுஷனை நீ நினைக்கவோ அவனை விசாரிக்கவோ. மண்ணான மனுஷனை நீர் விசாரித்து எங்களுக்காக செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிரேப்பா. ஓ மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. வாய் திறந்து சொல்லுவோம்,
விலையேற பெற்ற திருரத்தமே அவர் நீலாவி நின்று பாயுதே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் நீலாவி நின்று பாயுதே விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையாக இந்த நரே ஆவிலேற பெற்றோ நான் இயேசுப்பா ஓ என்னை உம் இரத்தத்தால் கழுவினீரே அப்பா என்னை பிதாவுக்கு முன்பாய் நீதிமானாக மாற்றினீரே அப்பா எல்லாம் வாய்த்திறந்து அறிக்கை பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு புதிய கிருபை பெற்றுக் கொள்ளுவோம் இயேசுவே நீர் எனக்காக கீழ்ப்படிந்து சிலுவைக்கு சென்றபடியினால் நான் இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் ஹல்லேலூயா நீர் எனக்காகவும் சொந்த இரத்தத்தை பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினபடியினால் இந்த புதிய உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்தி தந்தீங்க என்னை நீதிமான் ஆக்கினீங்க என் பாவத்தை என்னை விட்டு நீக்கினீங்க ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு பெரிய மீட்பை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க நான் பிசாசின் கட்டிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் பாவ கட்டிலிருந்தும் விடுதலையாகி விட்டேன் அல்லேலூயா என் ஆத்மாவையோ என் மனசாட்சியையோ நீங்க சுத்திகரித்து விட்டீங்க சுத்திகரித்து விட்டீங்க இப்போ உங்க வசனத்தை மட்டும்தான் விசுவாசிக்கிற மனசாட்சியாய் மாற்றி விட்டீங்க அல்லேலூயா என்னை பரிசுத்தமாக்கினீரப்பா உரத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கினீரப்பா உரத்தத்தால் என்னை வேறுபடுத்தி உமக்குரிய ஜனமாய் மாற்றினீரப்பா ஸ்தோத்திரம் எல்லா உதடுகளும் ஸ்தோத்திரம் செலுத்தட்டும் எல்லா உள்ளங்களும் தரக்கப்படட்டும் சிலுவையின் அன்பினால் நிரப்பப்படட்டும் சிலுவை பலியில் சத்தியத்தினால் நிரப்பப்படட்டும் சிலுவை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உம்மை கிட்டி நெருங்க எனக்கு தைரியம் தந்தீர் அப்பா பிதாவை பிதாவே என்று கூப்பிட எனக்கு தைரியம் தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த பிசாசின் மேல் ஜெயம் தந்தீர் அப்பா அந்த வலி சர்ப்பமே வந்து நின்றாலும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள இருக்கிற என்னை தொடவே முடியாது எனக்கு அந்த வலி சர்ப்பத்தின் மேல் ஜெயம் தந்தீர் பிசாசின் மேல் பிசாசு கூட்டங்கள் மேல் ஜெயம் தந்தீர் ஒரு கூட்டம் பிசாசுகள் வந்தாலும் என்னை நெருங்க முடியாது நான் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறேன் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறேன் ஹல்லேலூயா உமது மாம்சத்தை எனக்காக சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்ததனால ஆண்டவரே நான் ஜீவன் பெற்றிருக்கிறேன் நான் நித்திய ஜீவன் பெற்றிருக்கிறேன் நான் என்னை கடைசி நாளில் நீர் எழுப்புவீர் என்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை பெற்றிருக்கிறேன் ஸ்தோத்திரப்பா உங்க சரீரத்தை எனக்காக கொடுத்தீங்களப்பா உங்க மாம்சத்தை எனக்காக அர்ப்பணித்தீங்களே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானே இயேசுவே உம்முடைய தழும்புகளால் என் தலை முதல் கால் வரை இருக்கிற எல்லா வியாதி நீங்கி நான் சுகமானே வியாதிகள் நீங்கி நான் சுகமானே எல்லா பலவீனங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நான் சுகமானே இயேசு என்னை குணமாக்கினே இயேசு உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கினே சொல்லுங்க சொல்லுங்க இயேசப்பா இயேசப்பா இந்த இடத்திலிருந்து எழும்பி போகும் பொழுது இனி வியாதியஸ்தன் அல்ல இனி நான் நோயாளி அல்ல இனி பலவீனன் அல்ல இனி வலி வேதனையோடு கஷ்டப்படுகிற நபர் அல்ல இயேசு குணமாக்கி விட்டீர் இயேசு குணமாக்கி விட்டீர் இப்பொழுது அதை விசுவாசித்து அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் அந்த சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் இன் ஜீசஸ் நேம் ஆமென் பை தி ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஐ அம் ஹீல் இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே நான் சுகமானே நாங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அற்புதம் நடக்கிறது விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர் இந்த 1 பேதுரு 2:24 அனுப்பி இருக்கிறீர் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர் அந்த வசனம் குணமாக்கட்டும் அந்த வார்த்தை குணமாக்கட்டும் அந்த இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் இனி அந்த வலியை தேடினாது இருக்காது அந்த பருவ தேடினாது இருக்காது அந்த கட்டியை தேடினாது இருக்காது அந்த பலவீனத்தை தேடினாது இருக்காது வழக்கமா இந்த நேரம் இந்த வலி வரும் ஆனா இனி ஒரு போதும் அது வராது
உலபா சபலபா ரபா சந்துனா ஆமீர் பெட்ல படுத்த உடனே ஆமீர் என்ன வலி வலி ஆமீர் தூக்கமே வரவிடுகிறது இல்ல ஆனா இனி நீ பெட்ல படுத்து பார் நிம்மதியான தூக்கம் வரும் வலி வராது ஹல்லேலூயா இயேசு அற்புதம் செய்வார் இயேசு அற்புதம் செய்வார் பைக்ல ஏறி உட்கார்ந்தா அவ்வளவுதான் ஐயோ நான் எப்படி அந்த இடத்துக்கு போய் சேருவேன் வலி தாங்க முடியல கஷ்டம் தாங்க முடியல இனி பைக் எடுத்து மிதித்துப்பா ஆமீன் பலனோடு போவாய் பலனோடு திரும்பி வருவாய் ஓலா சந்துரா துனா சந்துனா ஓலபா கபாரா ஷலபா சகல நோய்களை நீக்கி என்னை சுகமாக்கி விட்டு ஆமீன் நான் இனி வியாதியஸ்தனா இருக்க வேண்டிய தேவையில்லை இயேசு அந்த வியாதிக்காக உடைய சரீரத்தில் காயத்தை ஏற்று தழும்புகளை அடைந்து விட்டீர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் மரணத்தினாக பிசாசை அழித்து விட்டு இயேசுவே மரணத்தினாக பிசாசை ஜெயித்து விட்டு இயேசுவே மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் இன்னைக்கு நாங்கள் பிசாசின் மேல் ஜெயம் பெற்றிருக்கிறோம் நாங்களும் கூட உம்முடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கும் உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலுக்கும் அந்த ஞான ஸ்நானத்தினாலே இணைக்கப்பட்டு விட்டோம் இணைக்கப்பட்டு விட்டோம் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆகவே எங்களுக்கு பிசாசின் மேல் பூரண ஜெயம் எல்லாரும் கைகளை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமென் அந்நிய பாஷைகளை பேசுங்க ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க கேட்ட வசனம் உள்ளே தங்கட்டும் கேட்ட வசனங்கள் உள்ளே கிரிய செய்யட்டும் இயேசுவின் பலியினால் உண்டான சகல நன்மைகள் ஒவ்வொரு வாழ்வில் இறங்கட்டும் ஒவ்வொரு சரீரங்களில் இறங்கட்டும் ஒவ்வொரு ஆத்துமாக்களில் இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்களில் இறங்கட்டும் இன் ஜீசஸ் நேம் லெட் தேர் பி விக்டரி இன் ஜீசஸ் நேம் லெட் தேர் பி டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம் லெட் தேர் பி பெர்ஃபெக்ட் பீஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன் ஹல்லேலூயா அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆத்துமாவில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் உலபா ரபு கபாரா சத்துரா துனா ஹத்துலா ரியாலபா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் ஓ ஹல்லேலூயா அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பூமியில மாம்சம ரத்தம் உடையவராய் வரப்பண்ணி அவரே உம்முடைய கண்களுக்கு முன்னதாக இந்த சிலுவையிலே மனுஷருடைய ஆமேன் கைகளினால் பிசாசின் தூண்டுதலினால் அடித்து கொலை செய்யப்படும்படி ஒப்பு கொடுத்தீர் அதை பார்த்து கொண்டே இருந்தீர் எங்கள் மீட்புக்கென்றதை சகித்து கொண்டே இருந்தீர் இயேசுவும் இத்தனை பாடுகளை உம்முடைய சரீரத்தில் நீர் அனுபவித்து எங்கள் மீட்புக்காக எங்கள் நித்திய ஜீவனுக்காக நாங்கள் உம்மோடு சேர்க்கப்படும்படியாக அத்தனையும் ஒன்று கூட குறைவில்லாமல் நீர் சகித்து சுமந்து செய்து முடித்தீரப்பா இன்னைக்கு இந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்துகிறது ராஜா இயேசுவின் பலியினால் எத்தனை மகிமை எத்தனை விடுதலை எத்தனை ஜெயம் இது அத்தனையும் நாங்கள் அனுபவித்து வாழும்படி அப்பா இன்னும் அதிகமான கிருபை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்ளும் இந்த வசன அறிவுகளை தாரும் உள்ளத்திலே தங்கட்டும் இந்த வசனங்கள் மேல் விசுவாசத்தை தாரும் அது வாழ்க்கையிலே கிரிய செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பொறுப்படும் கர்த்தருடைய பந்தி ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாரும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் ஆமென் Mm-hmm.